மத்தியிலே அரியப்புறத்தை சேர்ந்த வெற்றிக்குமார் பரம்பரை ஆறாவது தலைமுறையாக ஆமையா வி செந்தில்குமார் இளைஞர் வெள்ளிசே குழுவினராகிய நாங்கள் அடியே நாங்கள் ஆதிபராசக்தி ஆமையா பேச்சியம்மா சுடலை முண்டனுடைய வரலாற்றை நாங்கள் உங்கள் மத்தியிலே சொல்ல இருக்கின்றோம். ஆமோ ஆமா ஏரணியோன் மாயன் இவ்வுலகில் தவசு செய்து காரணம் போல் செய்த கதை கட்டுரைக்க பூரணமாய் ஆமையா ஆராய்ந்து பாட அடியேன் சொல் தமிழ் குதவி நாராயணர் வாதம் தினம் நாவினில் போற்றுவாமே ஆதிபராசக்தியோடு சக்தியோடு அம்மையான பேச்சியம்மா சுடலை முண்டன் கதைகள் பாடு சுடலை முண்டன் கதைகள் பாடு சுக்கநாதார் புரிவா இப்படியாக இந்த உலகத்திலே முதன் முதலிலே தோன்றியது யாரு யாரண்ணா அதாவது கடல் அலையானது ஓ என்று இறைந்தது ஆமையா காற்றானது இம் என்று இறைச்சலோடு இறைய சரி இரண்டும் சேர்ந்து ஓம் என்ற பிரணவ மந்திரத்திலே அந்த ஓம் என்ற பிரணவ மந்திரத்திலே உலகத்திலே முதன் முதலிலே உமையவள் சக்தி உருவாகி ஆமையா சக்தி தனக்கு ஒரு துணை வேண்டும் என்று வேள்வியை வளர்க்கின்றார் ஆமண்ணா வேள்வியிலே இருந்து விநாயக பெருமான் வந்து ஆமா அந்த விநாயக மூர்த்தி வந்து பிறந்தார் அம்மா என்று சொல்லி பிறந்த காரணத்தினாலே ஆமண்ணா ஆனை முகத்தானை அந்த ஆதிபராசக்தி மூத்த பிள்ளையாக வைத்துக் கொண்டார் இரண்டாவது எம்பெருமாள் நாராயண மூர்த்தி சரி தங்கையே என்று சொல்லி பிறந்ததினால ஆமையா தனையனாக அண்ணனாக அமர வைத்தாள் ஆதிபராசக்தி ஆமோ அம்மண்ணா மூன்றாவது ஒரு வேள்வியை வளர்க்கின்ற போது அதிலே முக்கண்ணன் சிவபெருமான் பெண்ணை என்று சொல்லி பிறக்கின்றார் ஆமண்ணா பெண்ணே என்று சொல்லி பிறந்ததினால பிறந்த காரணத்தினாலே எனக்கு தக்க கணவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆதிபராசக்தியானவள் சொல்ல ஆமையா உடனே ஆண்டவன் சிவபெருமான் சொல்கின்றார் அம்மா வாடி அம்மா பார்வதிய வாடி அம்மா பார்வதிய வார்த்தை ஒன்று சொல்ல கேளு இந்த நல்ல உலகத்தில ஆண்கள் தன்னை விட பெண்கள் மூப்பா இருந்தோமானா கணவன் மனைவி ஆகாது அந்த நல்ல காரணத்தா ஆதிபராசக்தி அம்மா நீ வளர்த்த வேள்விகில அம்மா நீ இறங்கி வரவேணோ வரவேணோ என்பதாக ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் ஆதிபராசக்தி இடத்திலே வந்து கணவன் மனைவியாக நாம இருக்க வேண்டும் என்று சொன்னா கணவனை விட பெண்ணா பிறந்த ஆதிபராசக்தி என்னை விட வயதிலே மூப்பாக இருக்கின்ற ஆமோ அம்மம்மா நீ வளர்த்த வேள்வியிலே இறங்கி வந்தா இறங்கி வருபடி வந்தாயானா இறைவன் உன்னை நான் ஏற்ற துணையாக ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்ல ஆமையா ஆதிபராசக்தி வேள்வியிலே இறங்கி ஆண்டவன் முன்னாலே வருகின்றா ஆமம்மா அப்படி சக்திக்கு பின்னாலே ஒரு பெண்ணானவள் அடே அப்பா ஆரவார சுரூபத்தோடு ஓடோடி வருகின்றார் ஓடி வருகிறாள் ஓடி வருகிறாள் அவ என்ன விதமாக ஓடோடி வருகின்றாள் பாருங்க எப்படி எப்படி அம்மா அவைய அப்பங்கொழைய கையில் எடுத்து ஏ அம்மையான காளி அம்மா அவ அக்கினிக்குள் தான் இருந்து ஏ திருசூலம் கையில் எடுத்து ஏ அக்கினி காளி அம்மா அந்த சக்திக்கு பின்னால எங்கள் காளியம்மா ஓடிவாரா ஆமோ காளியம்மா
காளி அம்மா ஓடி ஆதிபரா சக்தி வேள்வியிலே இறங்கி வருகின்ற போது அக்னிக்குள்ளே சக்திக்கு பின்னாலே அக்னி காளி வருகின்றார். அக்னி காளியம்மா ஓடி வருகிறார். உடனே ஆண்டவன் சிவபெருமான் அக்னி காளியை வரவழைத்து அக்னியிலே பிறந்ததினால உனக்கு அக்னி காளி என்று ஒரு பெயரு அழகாக பேர் நாமத்தை கொடுத்து கைலாசத்திலே நீ உனக்கு இடம் இல்ல. ஆமாம்மா நீ வீரப்பல் விருசடையுமாக பிறந்ததினால ஆரவார சிறுவத்தோடு நீ வந்ததினாலே பூலோகத்திலே புட்டாபுரத்திலே சென்று புட்டபுரத்தை காளியாக நீ இருக்க வேண்டும். ஆமாம்மா என்று காளியம்மனுக்கு வாக்கு வரங்களை கொடுத்து ஆண்டவன் சிவபெருமான் காளியம்மனுக்கு என்ன புட்டாபுரத்திலே அங்கே போய் அமர வைத்தார். அப்படி அமர வைத்து மீண்டும் இந்த உலகத்திலே என்ன ஆதிபரா சக்தி நாமல் பிறந்து ஆண்டவன் நீங்களும் பிறந்திருக்கிறீர்கள். ஆமா சுவாமி எங்க அண்ணன் நாராயணமூர்த்தியும் பிறந்திருக்கின்றார். ஐயா நாராயணமூர்த்தி வந்தாச்சு. இருந்திட்டாலும் ஈரேழு உலகத்தையும் படைக்கும் தொழிலை செய்வதற்கு ஒருவரை படைக்க வேண்டும். உண்மை உண்மைதான் ஐயா என்று திருமால் நாராயணமூர்த்தி இடத்திலே சக்தி சொல்ல ஆமையா உடனே தன்னுடைய மாய சக்தியாலே திருமால் நாராயணமூர்த்தி முந்தி கமலத்திலே இருந்து ஒரு வெள்ளை தாமரை உதயமானது. அப்பா வெள்ளை தாமரையிலே இருந்து நான்கு முகத்தை கொண்ட பிரம்மதேவன் வந்து பிறந்தார். பிரம்மதேவன் வந்து உதயமானார். தாமரை இதழுக்குள்ளே இருந்து சரஸ்வதி வந்து பிறந்தார். அப்ப அந்த பிரம்மதேவனை கலைவாணி சேர்த்து வைத்தார்கள். சத்திய லோகம் என்று ஒன்றை அமைத்து படைக்கும் தொழிலை பிரம்மதேவனை செய்ய சொன்னார்கள் அல்லவா. ஆண்டவன் வார்த்தைப்படி பிரம்மதேவன் வாயு லோகம் வர்ண லோகம் இந்திர லோகம் அதலம் விதலம் பாதாளம் ரஜதலம் சொல்லக்கூடிய 14 உலகங்களையும் படைத்து ஆமையா கடைசியாக பூலோகத்திலே பரமகவானுடைய வார்த்தை படியாக அதாவது எறும்பு முதல் யானை வரை 84,00,000 கோடி சிவ சிந்துகளைய இப்படி ஜீவராசிகளை படைத்த பிரம்மதேவன் ஆமையா படைத்த உயிர்களுக்கெல்லாம் வாயையும் வயிற்றையும் சேர்த்து படைத்தார் அல்லவா. ஆமாமையா அப்ப அந்த நல்ல உயிரினங்கள் பசி பொறுக்க முடியாமல் பசி பசி என்று சொல்லி பார் உலக உயிரினங்கள் இப்படி அபயச்சத்தம் போடும் போது தேவமய அவள் சக்தி அவள் சக்தி அவள் சக்தி அவள் உடையவரிடம் யாது சொல்வாள் சொல்வாள் உடையவர் பகவானிடம் யாது சொல்வாள் சொல்வாள் படைத்த நல்ல உயிர்களுக்கு பகவான் படி அழக்கவே என்பதாக சக்தி சொல்ல சக்தி சொல்ல சக்தி சொல்ல சதா மூர்த்தி அங்க எது சொல்வார் சதா சிவ மூர்த்தி அங்க எது சொல்வார் அம்மா சக்தி சொல்ல சொல்வார் படியாக அமையாகப்பட்ட உமையவள் சக்தி படைத்த உயிர்களுக்கெல்லாம் பிரம்மதேவன் வாயையும் வயிற்றையும் சேர்த்து படைத்த போது அனைத்து உயிர்களும் பசி பொறுக்க முடியாமல் சத்தம் போடுகின்றது. பசி பசி என்று அதனுடைய பாசையிலே அப்படியே சத்தம் போடுகிறது. உடனே பால்வண்ண பெருமாளுடைய தங்கையாகப்பட்ட பார்வதி அந்த உமா மகேஸ்வரி ஆதிபரா சக்தி ஆண்டவனிடத்திலே ஆளாக்க திரையரிசியை கையில கொடுத்து ஆமையா படைத்த உயிர்களுக்கெல்லாம் நீங்கள் தான் படியளக்க வேண்டும் என்று சொல்ல என்பதாக சொன்ன போது அதன்படியாக ஆண்டவன் சிவபெருமான் படியளக்கின்றார். ஆமையா அப்படி படி அளந்து வருகின்ற காலகட்டத்திலே என்ன என்ன அண்ணா ஒரு நாளைய தினத்திலே நாரத மாமுனி வந்து சொல்கின்றார். நாரத மாமுனி என்னையா சொல்கிறார்? ஆண்டுக்கு ஒரு முறை திருக்கல்யாண காட்சி கைலாசத்தில் நடப்பது வழக்கமே. இது பல நாள் வழக்கம் தானே சுவாமி. இந்த வருடத்திலே கண்டிப்பாக கல்யாண காட்சி நடத்த வேண்டுமே. ஆமையா என்று கரைக்கண்டர் இடத்திலே நாரத மாமுனி சொல்ல இந்த வார்த்தையை சொன்ன போது உடனே சொல்கின்றார் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான். என்ன விதமாக சொல்கின்றார் பாருங்க. எப்படி எப்படி ஐயா? நாரதரின் இடம் அதில இடம் அதில டமாதில சிவபெருமனது சொல்வார் சொல்வார் சிவபெருமனது சொல்வார் சொல்வார் ஐயா இடமதிலை சொல்வார்
அருமையா நாரதர் நாரதரே வார்த்தை ஒன்று சொல்ல கேளும் ஆதி பொன்னுவள்ளி கைலாசத்தில் ஆண்டவன் நல்ல ஆதிசக்தி ஒரு கல்யாண காட்சி அது கட்டுடனே நடத்த வேணும் நடத்த வேணும் நடத்த வேணும் கரை கண்டர் சொன்ன போது சொன்ன போதே கரை கண்டர் சொன்ன போது சொன்ன போதே ஆமா நடத்த வேணும் இப்படியாக ஆதி பொன்னுவள்ளி என்னும் கைலாசத்தில் ஆண்டவனாகப்பட்ட பகவான் நாரத மாமனி இடத்திலே கண்டிப்பாக நீங்க கல்யாண காட்சியை நடத்துங்கோ என்று சொல்ல திரு கல்யாண காட்சியை நடத்த வேண்டும் என்று சொன்ன போது கைலாச பர்வதத்திலே அருமை பெருமையாக பந்தல் அலங்காரம் செய்தோமான கண்டிப்பாக பகவான் பார்வதிக்கு பவுசுடனே திருமணத்தை நடத்தி பார்க்கலாம் கண்குளிர கண்காட்சியை பார்த்து விடலாமே அப்படி என்று சொல்லி ஆமையா ஆதி பொன்னுவள்ளி என்னும் கைலாச பர்வதத்தில் பகவானுக்கும் பார்வதிக்கும் கல்யாண காட்சி நடத்த வேண்டும் என்று அங்க பார்க்கும் நல்லதொரு மரபகுந்து கைலாசத்தை அலங்கரித்தார் கைலாசத்தை அலங்கரித்தார் தன்னை நல்லோ மரம் வகந்தி அருமையோடு அலங்கரித்தார் ஆதி வெள்ளி என்னும் கைலாசத்தி ஆண்டவன் அந்த பகவானுக்கும் அம்மையே ஓமை பார்வதிக்கும் அறுபதுக்கு அறுபதாம் கல்யாணத்தை நடத்தவே மணமேடை அலங்காரோ அலங்காரோ மகிழ்ச்சியோடு நடக்குதையா நடக்குதையா தங்க தாலே ஒரு தூணம் வெள்ளியாலே ஒரு தூணம் மாணிக்க தாலே ஒரு தூணம் பொன்னாலே ஒரு தூணம் ஒரு தூணம் பெருமையோடு அலங்கரித்தார் பெருமையோடு அலங்கரித்தார் இப்படியாக ஆதி பொன்னுவள்ளி என்னும் கைலாச பர்வதத்தில் ஆண்டவன் பகவானுக்கும் அமையுமை பார்வதிக்கும் திருக்கல்யாண காட்சி நடத்த பந்தல் அலங்காரம் எல்லாம் பவுசூடனே பாரவள்ளி கையிலே நடக்கின்றது பந்தல் அலங்காரம் பார்ப்பதற்கு ரொம்ப சிங்காரம் அப்படி அலங்காரித்த பந்தலிலே ஆண்டவன் பகவானை அழகாக மனக்கோலத்தை கொண்டு மாப்பிள்ளையாக வடிவம் எடுத்து மகாதேவன் அமர்ந்து கொண்டிருக்கின்றார் மாப்பிள்ளையாக வடிவம் கொண்டு அந்த மறையோன் சிவபெருமான் அமர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படி மறையோன் சிவபெருமான் மாப்பிள்ளையாக இருக்க உடனே மாய சக்தியை அலங்காரம் செய்ய வேண்டுமே அப்பா என்பதாக இந்திராணியானவள் வந்து பார்வதியை அலங்காரம் செய்வதற்கு வருகின்ற போது அம்மை உமை பார்வதி சொல்கின்றார் வருடத்திற்கு வருடம் நீங்கள் பழைய தோழி பெண்கள் தானே இந்த பார்வதியை அலங்காரம் செய்கின்றீர்கள் இந்த வருடத்திலே புதுமையான தோழியானவள் எனக்கு வேண்டும் கண்டிப்பாக வேண்டும் என்று கேட்டால் என் அம்மை ஆதிபராசக்தி இதை அறிந்த ஆண்டவன் சிவபெருமான் பிரம்மனை வரவழைத்து ஒரு பெண்ணை பிறவி செய்ய சொல்கின்றார் உடனே பிரம்மதேவன் கைலாச பர்வதத்திலே ஆயிரங்கால் மண்டபத்திலே வந்து ஆண்டவன் ஆணைப்படியாக ஆயிரங்கால் மண்டபத்திலே ஒரு பிரம்ம பீடத்தை போட்டு அழகாக ஒரு பீடத்தை போட்டு அந்த பிரம்ம பீடம் போட்டல்லவோ பிரம்ம தேவன் ஓடி வந்து தீர்த்த மத தாந்தெழுத்து திருப்பிரம்பால் தட்டும் போது பிரம்ம பீடம் அங்க வெடிக்குதையா
ब्रह्म पीड़े प्रम शक्ति प्रम कुल आंगार सुर्वतोड़ शक्ति अलंकार उड़ने शक्ति अलंकार आंदवन भगवान पकते अमर वैता मन मगला अमर वैता भगवान पार्वती तिरकल्याण का कैलासम तन्नदीलेवन का कटुड़ने अमर वेणु अमर वेणु कैलास आंडवने भगवाने अलिशिवे कैलासम कैलासोड़ वे कैलास पर्वतत्तिले अनेत्तु शंकर भूमि भारम तांग कारण आंदवने भगवाने भगवाने अमुदलकुं संगरने संगरने इप्पडियाग भूमादेवी आनवळ् वंदी
ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானிடத்தில் வந்து எனக்கு பூமி பாரத்தை குறைக்க வேண்டும் கண்டிப்பாக குறைக்க வேண்டும் என்பதாக பூமாதேவியானவள் முறையமிட உடனே ஆண்டவன் சிவபெருமான் அத்தனைக்கும் சம்மதித்து சம்மதித்து பூமாதேவி இடமாதி பூமாதேவி இடமாதி பகவானும் யாரு சொல்வா படியாக அருமை பெண்ணான பூமாதேவி ஆண்டவனாகப்பட்ட பகவானிடத்திலே வந்து ஈஸ்வரனாகப்பட்ட இறையோனே படியளக்கக்கூடிய பகவானே பரம்பொருளே பரமேஸ்வர கடவுளே பூமாதேவி எனக்கு பூமி பாரமானதை தாங்க முடியவில்லை என்னால பார சுமை தாங்க முடியவில்லை ஐயா என்பதாக சொல்கின்ற போது ஈஸ்வரன் சிவபெருமான் பார்த்தார் ஆமோ அம்மையா பூமாதேவி உன்னுடைய பூமி பாரத்தை நான் குறைக்கிறேன் என்று ஆறுதல் சொல்லி ஆமாண்டே வள்ளுவனை வரவழைத்து ஆண்டவன் சிவபெருமான் சொல்கின்றார் என்ன என்ன அண்ணா ஐயா வள்ளுவனே ஐயா உங்களை தாய்யா அதாவது இந்த பூலோகத்திலே பூமி பாரம் இந்த பூமாதேவிக்கு தாங்க முடியவில்லை ஆமோ அம்மையா அதனால நீங்கள் எப்படி சென்று பரயோசை அடிக்க வேண்டும் தெரியுமா நான் என்ன சொல்லி பரியோசை அடிக்க வேண்டும் ஐயா பூ இருக்க பிஞ்சு இருக்க ஆமையா காய் இருக்க கனி இருக்க இருக்க கனிந்த கனி மட்டும் உதிர அடே அப்பா அப்படி என்று பூமாதேவி பூமி பாரத்தை குறைக்க நீங்க பரயோசை அடிக்க வேண்டும் என்று சொல்ல ஆமையா உடனே வள்ளுவனானவன் பரயோசை அடிக்க பூலோகத்திற்கு வருகின்றார் அப்படியே வந்து கொண்டு இருக்கிறார் இதை அறிந்தார் எம்பெருமாள் நாராயண மூர்த்தி கோபால கண்ணன் அறிந்து தெரிந்து பூ இருக்க பிஞ்சு இருக்க காய் இருக்க கனி இருக்க ஆமையா கனி மட்டும் உதிரை என்று சொன்னா இப்படி சொல்லி வந்தார்னா வயது முதிர்ந்த வயது முதிர்ந்தவர்கள் மட்டும் இறந்தா பூமி பாரம் என்னைக்கியா குறையும் ஒரு காலம் பூமி பாரம் குறையவே குறையாது என்பதாக மனதிலே நினைத்து எம்பெருமாள் ஆமாமையா அவர் கல்லை தானே கையிலெடுத்து குழந்தை போல வடிவம் கொண்டு கோபாலன் எம்பெருமாள் வள்ளுவனின் மீதல்லவோ மீதல்லவோ கல்லை கொண்டு படியாக எம்பெருமாள் நாராயண மூர்த்தி ஒரு சிறு குழந்தை போல வடிவம் எடுத்து வடிவத்தை எடுத்து வள்ளுவன் மீது கல்லை கொண்டு எரிகின்றார் ஆமோ ஆமா அப்படி எரிகின்ற போது கடுங்கோபம் கொண்ட வள்ளுவன் ஆனவன் ஆமையா தன்னுடைய ஆண்டவன் இட்ட ஆணையை மறந்து அதையெல்லாம் மறந்து மறந்து பூ உதிர பிஞ்சு உதிர ஆமையா காய் உதிர கனி உதிர கனி உதிர கனிந்த கனிகள் எல்லாம் உதிர அடே அப்பா அப்படி என்று வள்ளுவன் பரயோசை அடித்து கோபத்தோடு சென்றான் ஆமையா அன்றைய தினத்திலே இருந்து இருந்து பூலோகத்திலே என்ன நடக்கின்றது பாருங்க என்ன என்ன அண்ணா 40 நாள் கர்ப்பத்திலேயும் குழந்தை மாழ்வதுண்டு ஆமையா 4 நாள் 4 மாத குழந்தைகளும் ஆழ்வதுண்டு வாழ்வதுண்டு பாலிப வயோதிக பர்வதத்திலையும் ஆழ்வதுண்டு ஆமையா இப்படி பூலோகத்திலே சரி எங்கே பார்த்தாலும் பூமியிலே பிணக்குவியலாக இருக்கின்றது அடே அப்பா மீண்டும் பூமாதேவி பூமி பாரம் பொறுக்காமல் ஆமா அம்மையா கைலாச பர்வதத்திலே வந்து ஆமா அம்மையா அங்கே ஈஸ்வரனார் இடமாதியில பூமாதேவி வந்தல்லவோ ஈஸ்வரனே ஐயா என் பாரம் குறைக்க வேணும் குறைக்க வேணும் என்பதாக பூமாதேவி இன்பமோடு சொன்னா போல் பாட்டிட்டாரே சிவபெரும் வாராயம்மா பூமாதேவி வார்த்தை ஒன்று சொல்ல கேளு அஞ்ச வேண்டாம் பதற வேண்டாம் பதற வேண்டாம் பதற வேண்டாம்
அருமை பெண்ணே பூமாதேவி பூமாதேவி என்பதாக ஆண்டவன் சிவபெருமான் அந்த பூமாதேவிக்கு ஆறுதல் எப்படி சொல்கின்றார் பாருங்க. எப்படி எப்படி ஐயா? உன்னுடைய மேலே பிணக்குவியலாக இருக்கிறது என்று சொல்கின்ற. ஆமோ ஆமம்மா. உன்னுடைய பூமி பாரத்தை மீண்டும் குறைக்க வேண்டும் என்று சொன்ன. கஷ்டத்தை மறுபடி மாற்ற வேண்டுமே. ஆனா கண்டிப்பாக மையான கரைக்கு மாண்ட பிணங்கள் தின்பதற்கு ஒரு பாலனானவன் வருவான். கண்டிப்பாக வருவான் வருவான் அம்மா. சுடுகாட்டுக்கு சுட்ட பிணங்களை தின்பதற்கு ஒரு பாலன் பிறந்து வருவான். ஆமோ ஆமம்மா என்று பூமிதாய்க்கு ஆறுதலை சொல்லி. ஆமா ஆண்டவன் பகவான் ஆறுதலை சொல்லிவிட்டு ஆண்டவன் ஆதிபரா சக்தி இடத்திலே ஆளாக்கு திரையரிசியை வாங்கி அகில உலக மக்களுக்கு படியளக்க வேணும் என்பதாக நினைத்து. ஆமா ஐயா. ஈஸ்வரனாகப்பட்ட இறையோனானவர் ஈரேழு உலக மக்களுக்கு படியளக்க நாளி நல்ல தினை எடுத்து நாடு எங்கும் படியளந்தார். அங்க உரிய நல்ல தினை எடுத்து உலகம் எல்லாம் படியளந்தான். இப்படி ஆளாக்கு தினை எடுத்து தினை எடுத்து தினை எடுத்து அகிலம் எல்லாம் படியளந்தான். இப்படியாக ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் ஆளாக்கு தினை எடுத்து அகிலமெல்லாம் படியளக்கு சென்று கொண்டிருக்கின்றார். பகவான் பரமசிவம் படியளக்கு சென்று விட்டார். இப்படி நாடியெல்லாம் நாதன் பகவான் படி அளக்கின்ற போது ஆமோ அம்மையா அம்மை உமையவள் பார்வதி மனதிலே நினைக்கின்றார். என் அம்மா ஆதிபராசக்தி என்னையா நினைக்கிறாள். ஆளாக்கு தினை எடுத்து ஆண்டவன் அகிலமெல்லாம் படியளந்தேன் என்று சொன்னாரே. உலக்கு தினை எடுத்து உலகமெல்லாம் படியளக்குன்னு சொல்றாரே உடையாளி சிவபெருமான். சிவபெருமானுடைய படியளப்பு உண்மையா பொய்யா என்பதை பரிசோதனை செய்ய வேண்டும். கண்டிப்பாக பரிசோதனை பார்க்க வேண்டும் என்பதாக ஈஸ்வரியாகப்பட்ட பார்வதி பகவான் படியளப்பு மீது சந்தேகம் கொண்டு அடிங்க அப்பா எங்கே வருகின்றாள் பாருங்க பார்வதியானவள். எப்படி எப்படி ஐயா? விஸ்வகர்மனிடம் வந்தல்லவோ 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 கமலந்தேவி பார்வதியாள் பார்வதியாள் யாவே விஸ்வகர்மா ஆதி பராசக்தி வார்த்தை கேளு. காஞ்சூரம் கட்டை வெட்டி கட்டை வெட்டி கட்டை சீமில் செய்ய வேணும் செய்ய வேணும். இப்படியாக ஆதிபரா சக்தி வந்து விஸ்வகர்மா இடமதிலே சொல்கின்றாள். பகவானுடைய படியளப்பை பரிசோதனை செய்ய எனக்கு காஞ்சூரம் கட்டை வெட்டி கட்டை சிமிழ் செய்து தர வேண்டும் அங்க என்பதாக ஈஸ்வரியா விஸ்வகர்மா இடமதில பார்வதியால் சொன்னபோது பார்த்துட்டார விஸ்வகர்மா. அங்க காஞ்சூரம் கட்டை வெட்டி கட்டை சிமிழை கொண்டு வந்து பார்வதியால் அந்த கையெறியில பண்புடனே கொடுத்த போல் உமையவளாம் பார்வதி பார்வதி உடனே சிமிழை கையிலே வாங்கி உடனே சிமிழை கையிலே வாங்கி பார்வதி
विश्वकर्मावानुपोधने कैलास पर्वतुले मुंदाणी मुड़ी उमा महेश्वरी नकल अंग निमलन देवी पार्वती यार निमलन देवी पार्वती यार दामोदरन तंगे